வணக்கம். பங்குனி உத்திரம் இந்த வருடம் 2 நாட்களும் இருக்குது. அதில் எந்த நாளில் நாம் வழிபடணும், அந்த மாதிரி பங்குனி உத்திரத்தில் வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான சக்திகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். இப்போ பங்குனி உத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நாளினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் கடைசி மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் கடைசியான உத்திர நட்சத்திரம் ரெண்டும் ஒன்றாக வரக்கூடிய நாளை தான் பங்குனி உத்திரம்னு அழைக்கிறோம். இந்த பங்குனி உத்திரமானது ஏன் இவ்வளவு விசேஷம் என்பதை பார்க்கலாம். இந்த பங்குனி மாதத்தில் கல்யாண விரதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. சைனவர்கள் வைணவர்கள் ரெண்டு பேருக்குமே இந்த மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுது. இந்த பௌர்ணமி நாளில்தான் சிவபெருமான் பார்வதியை மணந்ததாக, முருகப்பெருமானுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடந்தது, ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடப்பதாக கருதப்படுது, ராமர் சீதாதேவி மற்றும் அவருடைய சகோதரர்களின் திருமணமும் இந்த மாதம்தான் நடந்தது, பிரம்மா சரஸ்வதி தேவியை மணந்தார், சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் மணந்தார், இந்திரன் இந்திராணியை மணந்தார், மேலும் துறவியான அகஸ்தியரும் இந்த கல்யாண விரதத்தை வெற்றிகரமாக முடித்து தான் லோபமுத்ராவை திருமணம் செய்ததாகவும் கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள், அதாவது தேவர்களுக்கு கடவுளுக்கே திருமணம் நடந்ததுன்னா நாம் விரதம் இருந்தோம்னா நமக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, எப்பொழுதும் சண்டை வந்துட்டே இருக்குன்னா அவங்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். வாழ்க்கையில் அடுத்த படியே ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நாமளும் அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னா கடவுள்களுக்கே பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாகி தான் திருமணம் செய்திருக்காங்க. அப்போ நாமளும் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளோடு இருக்கோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச விரதத்தை மேற்கொண்டு நாம் நமக்கான நல்லதை ஏற்படுத்திக்கலாம். இப்போ விரதம்னு சொல்லிட்டேன், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எந்த கடவுளை நீங்கள் இஷ்ட தெய்வமாக நினைக்கிறீங்களோ, முருகனோ சிவனோ யார் இருந்தாலும், வீட்டில் அந்த உருவப்படத்தை காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு உரிய பூவை வச்சு நம்ம வந்து வெற்றிலை பாக்கு பழம் வழக்கமாக நம்ம எப்படி சாமி கும்பிடுவோமோ அது மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒரு இனிப்பு சாமிக்கு பிரசாதமாக சமர்ப்பிச்சுட்டு நாம் அன்றைக்கு முழுவதுமாக விரதம் இருக்க முடியும்னா விரதம் இருக்கலாம். இல்லை என்றால் நம்ம வந்து பூஜை பண்ணுற வரைக்கும் விரதம் இருந்துட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம். கோவிலில் போயிட்டு திருமணம் நடக்கும், தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். அந்த பங்குனி உத்திர திருமணத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம விரதத்தை முடிச்சிக்கலாம். இந்த விரதத்தை மட்டும் பண்ணிவிட்டு நமக்கான நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்ம அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்ம நினச்ச காரியம் நமக்கு வெற்றி பெறும். அதனால் நம்மளுடைய முயற்சிக்கு பக்கதுணையாக இந்த இறைவன், எல்லா இறைவனும் நமக்கு இருக்கணும்னு நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த நாளில் கண்டிப்பாக திருமணம் ஆகியிருக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.